उपचुटेगर தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வடகம் வடகம் இல்லாதவங்க வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு புளி உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க நான் இந்த சைஸ் ஊற வச்சி வச்சிருக்கேன் குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் इतने का उल कतिका कट पड़ी वचर वांग एपी ताली पाकल और पेन एको एर नूर एम एल ऊतिको और अंजु आ स्पून ऊतिको स्पून कणक पड़ी पाता एंजीचमा इंटको वंगायम ना वद வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் தக்காளியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுமா இப்போ இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 கரண்டி போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமா போடுறேன் கருவாட்டுல கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால ना मिक्स पड़ी विटिटे ना काय वेगटो उपकार करेक्टा चेक पड़को काय ना वेगटो काय वंदम वंदी मोचकट पटे मोचकट पटे कुछ नर कल की रे निषं अली ऊतल वांगम का मोचकट पटे ना कुंब ना को काय वंद पुलि तनी ऊतेंगे इलेना काय वेगा ना वंद पुलि तनी ऊतरे इधर को करवाड़ पुलि तनी ऊती ना को करवाड़ ना ना तनी पुड़िंजिट्टु करवाड़ अभी ना विटें கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அதான் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுனா கருவாடு வெந்துரும் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கானேன்னா கருவாடு போட்டுறோம்
அவ்வளவுதான் நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெய் எல்லாம் மேலே தெளிஞ்சி வந்துட்டாவே குழம்பு ரெடின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளவுதான் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க கருவாட்டு குழம்பு ரெடி பாருங்கம்மா குழம்பு இந்த அளவுக்கு தண்ணி வெச்சீங்கனா கரெக்டா இருக்கும் நீங்க எந்த கருவாடு கிடைச்சாலும் செய்யலாம் எனக்கு வாழை கருவாடு கிடைச்சிச்சு அதனால தான் இது போட்டு நான் செய்றேன் உங்களுக்கு வந்து வஞ்சர கருவாடு கொடுவா கருவாடு இந்த மாதிரி துண்டு துண்டா இருக்கும் அந்த மாதிரி போட்டு செஞ்சீங்க நல்லா இருக்கும் எனக்கு வாழை கருவாடு கிடைச்சதுனால நான் இது போட்டு செய்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோட சீக்கிரம் நானும் அம்மா உங்களை வந்து பார்க்குறோம் டில் தென் பை பை டேக் கேர் ஃப்ரம் பெஸ்ட் குக் அம்மா டாடா பை டேக் கேர்